ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ வாங்க இன்றைக்கி நான் என்ன பார்க்க பண்ணப்புறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் அண்ட் ஸ்கின்னையும் வந்து இதையும் நான் எப்படி நான் வந்து கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாலாடை வந்து நான் ஒரு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து சுகரும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பால் வந்து பசும்பால் எந்த பால் இருந்தாலும் ஓகே பசும்பால் இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும் நல்லா ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸில் போகிற ஒரு இது மாதிரி கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் கையில் போட்டு காட்டுறேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து மேலே போய் நல்லா இது பண்ணணும் ஸ்க்ரப் மாதிரி பண்ணணும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம ஃபேஸை வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணினா நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகவும் நல்லா லுக் கிடைக்கும் ஃபேஸில் உள்ள போஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா வந்து கிளியராகவும் என் கையில் போட்டுறதே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ கிளியராக அழகாக இருக்குது பாருங்க ஸோ இதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் இதே அதை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே அப்படியே விட்டுவிட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸில் போட்டுட்டு இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சூள்லாம் ஆட் பண்ணணும் வேற எதுவும் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணக்கூடாது கஸ்தூரி மஞ்சள் தூள் கண்டிப்பாக ஷாப்பில் கிடைக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க கல்ல மாவு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்து இதுமாரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபேஸ் நெக்கு அப்புறம் வந்து ஹேண்டில் எல்லாம் கூட போடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் கேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வேணும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு பேக் மாதிரி போடுறதுக்கு ஸோ இன்னும் வேணால் நம்ம தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வீக்லி வந்து ஒன்ஸ் பண்ணணும் அது எப்படி எந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நமக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் பவர்ல போய் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து அதாவது ஸ்கின்க்கு வந்து ரொம்ப வந்து நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக அதுமாரி பண்ணுங்கள் ஏன்னா நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ நம்ம நமக்குன்னு சொல்லிட்டு ஒன் டே கண்டிப்பாக டைம் ஸ்பென்ட் பண்ணி மாதிரி பண்ணுங்கள் இப்போ இதேமாரி வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஃபேஸ் நெக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும் நீங்களே செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக பண்ண போடுங்க ஸோ பாருங்கள் நான் எப்படி ஃபேஸ் ஃபுல் நெக்கெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுமாரி ஹேண்ட்ஸ்லேயும் ஃபுல்லாக நான் போட்டு வச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இது வந்து நான் ஃபேஸ்க்கு முடிச்சுட்டு ஹேருக்கும் அப்ளை பண்ணிடுவான் ஸோ ஹேர்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக் ஒரு எக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே எடுத்து போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஷேக் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது ஆட் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து விட்டமின் இ கேப்சுல் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன் விட்டமின் யூ கேப்சில் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது ஸ்கின்னு இருக்கட்டும் ஹேர்க்காக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இது நல்லா இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் கேஸ்டர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லம் மாவு இதுக்கும் கல்ல மாவு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நான் வேறு என்ன ஆட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்புறம் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஹனி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஹனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு நிறைய பேர் வந்து ஹனி ஆட் பண்ணால் நிறச்சி போயிடும் அப்படிலாம் கிடையாது ஹனி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து நான் போட்டு போடுவேன் ஸோ நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் சேர்த்து இதுமாரி பண்ணிடணும் அப்போ தான் வந்து நமக்குன்னு ஒன் டே அது எப்போ வேணும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ டைமோ நான் மார்னிங்கே ஒரு டைம் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு மதியானத்துக்கும் சேர்த்து அமைச்சிட்டு இந்த மாதிரி ஹேரு ஸ்கின் எல்லாத்துக்கும் போட்டுருவேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஹேரு ஸ்கின்னு அவுட்டர் போட்டாச்சு இப்போ நம்ம இன்னர் நம்ம உள்ளே உள் இன்டேக் வந்து என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீட்ரூட் போட்டுட்டு அதில் இஞ்சி வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டியாச்சு ஸோ இதையும் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்க போகிறோம் அது கூட வந்து ஹனி டேஸ்ட்டுக்கு வந்து ஹனி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஜீனி ப்ரௌன் சுகர் வேணால் செத்துக்கலாம் நான் வந்து ஹனி செத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்காகவும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளும் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் இதுமாதிரி க்ளோ ஒரு வீக்லி வீக்லி செடுத்திங்கன்னா நல்லா க்ளோவாகிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் யூஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா